மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்கரமடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசையின் இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் நல்ல பலன்களை தருவார் ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்கள் ராசையின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு பல மடங்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பார் புதன் உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களையே கொடுப்பார் செவ்வாய் உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் சற்று பதற்றமான சூழ்நிலை உருவாகும் சனி பகவான் உங்கள் ராசியின் பதினோராம் வீட்டில் சஞ்சரித்து உத்தியோகம் மற்றும் நிதி நிலையில் நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவார் குரு பகவான் உங்கள் ராசியின் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரித்து சுப விரயங்களை அதிகரிப்பார் ஆனால் உங்களின் நீண்ட கால வளர்ச்சியும் வெற்றியும் பாதிக்கப்படாது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை சேமிக்க முயற்சிப்பது நல்ல யோசனையாக இருக்கும் அடுத்த சில வாரங்களுக்கு இந்த வெற்றி தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும் ஆனால் நேர்மறை சக்தியின் அளவு இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் சற்று குறைய தொடங்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை உணர்ந்து கையில் பணம் உள்ள போதே எதிர்கால நலன் கருதி சேமித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் எனவே நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம் திருமணம் அல்லது குழந்தை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் போன்றவற்றுள் ஏதாவது ஒன்றை நீங்கள் இந்த மாதம் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொறுத்தார் என்பதனை கருத்தில் கொண்டு நீங்கள் மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் வழிகாட்டிகளாக இருப்பார்கள் சிறப்பாக படித்து தேர்வுகளில் மதிப்பெண்களையும் எடுப்பார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து போகும் இந்த மாதம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்றமான நிலையே இருக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது பெரிய அளவிலான செலவு ஒன்றை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் தேவையற்ற வீண் செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் பட்ஜெட் அமைத்து அதன்படி செலவை மேற்கொள்ளுங்கள் உறவினர்கள் உங்களிடம் பண உதவி கேட்டு வருவார்கள் பணம் திரும்ப வருமா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பிறகு உதவி செய்யுங்கள் குடும்பத்தில் ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சலசலப்பு காரணமாக குழப்பம் உங்கள் மனதை பாதிக்கலாம் வேலையில் கவனச்சிதறும் ஏற்படும் இருந்தாலும் இந்த அமைதியற்ற மனநிலை தற்காலிகமானதே தவிர இறுதி வரை நீடிக்காது எனவே நீங்கள் அமைதியாக செயல்பட்டு இந்த சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நிலைமையை எளிதாக சமாளிக்க முடியும் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கடமையை கண்ணாக கருதி செயல்பட வேண்டும் எனவே சொகுசாக இருப்பது மற்றும் சோம்பலாக இருப்பது போன்றவற்றை கைவிட்டு உழைப்பே உயர்வு தரும் என்ற எண்ணம் கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயலாற்றுவார்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள் உங்கள் படைப்பு படைப்புத்திறனும் திறனும் வெளிப்படும் உங்களுக்கு அளிக்கப்படும் பணிகளை நீங்கள் ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீர்கள் உங்கள் பணி எடுத்து சூழலை நன்கு ஆராய்ந்து நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் வெற்றி காண முடியும் உடல்நலத்தை பொறுத்தவரை குரு பகவான் உங்கள் ராசியின் பனிரெண்டாம் வீட்டிலும் செவ்வாய் நான்காம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு போதிய தூக்கம் கிடைக்காமல் போகலாம் உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சில நாட்களிலேயே அது சரியாகிவிடும் சனி பகவான் உங்கள் ராசியின் பதினோராம் வீட்டில் சஞ்சரித்து விரைவாக குணமடைய உதவி செய்வார் உங்கள் உடலில் இருக்கும் சர்க்கரையின் அளவும் இரத்த கொதிப்பின் அளவும் குறைந்து சீரான நிலைக்கு வந்துவிடும் நீங்கள் வழக்கமான உடல் பரிசோதனையை இது ஏற்ற நேரம் என்றே கூறலாம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இது ஏற்ற நேரம் இல்லை உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் அதனையும் நீங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் ஈடு செய்து விடுவீர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கும் யோகா தியானம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெற முடியும் குரு மற்றும் சுக்குரை நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் குடும்பத்தினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவதால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள் சுப காரியங்கள் நிகழ்த்துவதில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புது வீடு வாங்கி குடிபெயர இது ஏற்ற குடிபெயரே கூறலாம் ராகு மற்றும் இணைந்து உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல செல்வாக்கையும் புகழையும் பெற்றுத் தருவார் காதல் செய்யும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பாதி சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரித்து உங்கள் காதல் வாழ்க்கையில் பொற்காலத்தை உண்டாக்குவார் புதிய உறவை தொடங்க இது சிறப்பான நேரமாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையை தொடங்க இது ஏற்ற நேரம் கணவன் மனைவி மற்றும் அவரது உறவினர்களுடன் உங்களுக்கு நல்ல உறவு உண்டாகும் திருமணமான தம்பதியினர்கள் நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் நீண்ட காலமாக குழந்தை பேருக்கு காத்திருந்த தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் அதற்கான முயற்சிகளை தாமதப்படுத்தி விட்டீர்கள் என்றே சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த மே மாதம் கலவையான பலன்களையே கிடைக்கும் நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட தொடங்குவீர்கள் ஆனால் உங்கள் உடல்நலம் மன அழுத்தம் மற்றும் போதிய தூக்கம் இல்லாததால் பாதிக்கப்படலாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் நீங்கள் முன்னேறி செல்ல உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் கடந்த சமீப காலத்தில் உங்கள் பேராசிரியர் அல்லது ஆசிரியருடன் உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் அடுத்த சில வாரங்களில் நல்ல தீர்வை பெறும் உடற்பயிற்சி செய்யும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மே பதினைந்தாம் தேதி வாக்கில் விளையாடும் போதும் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பயணம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் தொழில் சார்ந்த பயணத்தால் பலன் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுடன் சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணம் செல்ல இது ஏற்ற நேரம் என்றே கூறலாம் உங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வதில் கலந்து கொள்ளுங்கள் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள் ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை வணங்கி நிதிநிலையில் பெறுங்கள் உங்களால் முடிந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எழியுங்கள் குடும்பத்தாருடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் தான தர்மம் செய்வதில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவது சிறப்பாக இருக்கும் இந்த மே மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளிக் கொடுக்கும் மாதமாக இருக்கும்